ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவலையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு மருத்துவமனையில் எண்ணற்ற காலி இடங்களுடன் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 3055 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது, டெம்பரவரி கிடையவே கிடையாது. இந்த வேலை வாய்ப்புக்கான உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,800 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வழங்குறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 5 மே 2023 தான் இதுக்கான கடைசி தேதினும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பை உடனுக்குடன் நான் அப்டேட் உங்களுக்கு தெரியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இதுதான் இது எதுலேருந்து வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனையிலேருந்து தான் இதுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், NORCET சொல்லுவாங்க, அது மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூலாம் கிடையாது, நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாலே போதுமானது இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் ஆஃபீஸருக்கான போஸ்ட்டுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,300 34,800 வரைக்கும், கூடவே இது இல்லாமல் 4,600 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் பேனு அலவன்ஸும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு, அதாவது நர்சிங் ஆஃபீஸருக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஹானர்ஸ் படிச்சிருக்கணும் நர்சிங், மற்றும் பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி போஸ்ட் சர்டிஃபிகேட் அல்லது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், நர்ஸ் அல் மிட்வைஃப் வித் ஸ்டேட் அல்லது இந்தியா மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஜிஎன்எம் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் நர்சிங் மிட்வைஃபரி இது படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இவங்களும் கட்டாயம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆர் இந்திய மெடிக்கல் கவுன்சிலில் இவங்களோட நர்சிங் இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, கம்பல்சரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு டிப்ளமோ படிச்சிருந்தா, நீங்கள் டிகிரி படிச்சிருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் கேட்கல, டிப்ளமோ படிச்சிருந்தால் மினிமம் 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகரினா 18 முதல் 30 வயதினர் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்சேஷன் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர் பிடபிள்யூடி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்னா 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன். இதே உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்கன்னா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன், உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 15 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வழங்கியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் இவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன், இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.aimsexams.ac.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பு எப்போ இருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஏப்ரல் 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5 மே 2023 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் இந்த லிங்க் ஓப்பனாக இருக்கும். அதுக்கு மேலே லிங்க் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க, ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க என்டர் பண்ணுறதுல, அதில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். 5ஆம் தேதிக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும். 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் லிங்க் ஓப்பன் ஆகும். எதுக்கு அப்படின்னா, ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் இல்லை எடிட் பண்ணணும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 மே 2023 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கு முன்னாடியே உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், அதே மாதிரி தம் இம்ப்ரெஷன்,
கைரேகை இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க 1800117898. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே கால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாட்டர்டேனா 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் 3055 காலி இடங்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இங்கே கொடுத்துருக்கு. 18 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஹோட்டல்னு நம்ம இங்கே எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ வேகன்சின்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து 3055 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க நர்சிங் ஆஃபீஸருக்கு மட்டும். ஸோ யாரும் இந்த வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு. ஸோ யாருமே இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றின முழு தகவலையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறொரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.